இன்று இரவு 7 மணிக்கு டெல்லியில் போராட்டம் நடத்த வரும் விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கின்றது. கடந்த போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். டெல்லியில் போராட்டம் நடத்த வரக்கூடிய விவசாயிகளோடு இன்று இரவுக்கு 7 மணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு சார்பில் தகவல் வெளியாகியிருக்கின்றது. ஒன்றிய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா மற்றும் பியூஷ் கோயல் ஆகிய இரு அமைச்சர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். விவசாயிகள் தங்களது கோரிக்கை முன்வைப்பதற்காக டெல்லியை நோக்கி தொடர்ந்து பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக ஒன்றிய அரசு பல்வேறு கட்ட முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் 3வது கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்றிரவு 7 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும், சர்ச்சைக்குரிய 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி விவசாயிகள் மீது போடப்பட்டுள்ள 45,000 வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும், கடந்த போராட்டத்தின் போது உயிரிழந்த விவசாயிகள் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுடைய அந்த பரிந்துரை கொடுத்த குழுவை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாய சங்க பிரதிநிதிகளோடு 3வது கட்டமாக இன்றைய தினம் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கின்றது. இன்றிரவு 7 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று தற்பொழுது ஒன்றிய அமைச்சர்கள் சார்பில் தகவல் வெளியாகியிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒன்றிய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா மற்றும் பியூஷ் கோயல் ஆகிய இரு அமைச்சர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.